नीलगिरी, तिरुपूर, ईरोड, सेलम, करूर, नामक्कल, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் அதை வகை இரண்டில் குறிப்பாக அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் மூன்றில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் என வகை மூன்றை மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வகை ஒன்றில் உள்ள மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள சில கடைகள் செயல்பாடுகளுக்கு மாலை 7 வரை நேரத்தளவு அளிப்பதுடன் கூடுதலாக பின்வரும் செயல்பாடுகளுக்கு அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தேநீர் கடைகளில் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். மின் பொருட்கள், பல்புகள், கேபிள்கள், பிச்சுகள் மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆடுவர் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். காலணிகள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். பாத்திரை கடைகள், பேன்சி, அழகு பொருள், சாதன பொருட்கள், போட்டோ, வீடியோ, சலவை, தையல், அச்சகங்கள், ஜெராக்ஸ் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். மிக்சி கிரைண்டர்கள், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மின் பொருட்களின் விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். வாகன விநியோகஸ்தர்களது விற்பனை மற்றும் வாகன பழுது பார்க்கும் மையங்கள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். செல்பேசி மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். கணினி, வன்பொருட்கள், மென்பொருட்கள், மின்னணு சாதனங்கள் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். சாலையோர உணவு கடைகளில் பார்சல் சேவை மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை அனுமதிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும்